அட ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே பார்த்து முடியும். நம்ம பசங்களுக்கு சிறப்பான தரமான இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் சொல்ல ஆரம்பிச்சிடலாம். அப்படி நம்ம பசங்களுக்கு தீபாவளி செலிப்ரேஷன் எப்படி போகுது கீழே கமெண்ட் பண்ணுறங்க. சரி வாங்க, இன்றைக்கி என்ன தரமான அப்படிக்குள்ளே போயிடலாம். அதாவது நம்ம பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி நாளில் 4 நாள் லீவ் விட்டுறது வழக்கம். ஆனால் இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா 3 நாள் தான் லீவ் விட்டுருந்தாங்க. சனி ஞாயிறு திங்கள் சொல்லிட்டு உறுதிப்படுத்ததுனால 25ஆம் தேதி வச்சுருந்தாங்க. ஆனால் தற்போது நம்ம அன்பின் மகேஸ்வரன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முதலமைச்சர்கிட்ட கலந்து பேசி 25ஆம் தேதி என்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து விதமான பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதோடு மட்டும் இல்லாமல் இந்த 25ஆம் தேதி லீவ் விட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஸோ இதை வந்து ஈக்குவலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் மந்த் ஏதாச்சும் ஒரு சாட்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் டேவாக அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி நம்ம அன்பின் மகேஸ்வரன் அறிவித்துள்ளார். அப்படி இது கூட சேர்த்து தீபாவளி போனஸை நம்ம பசங்களுக்கு இன்னொரு தரமான அப்டேட்னு பார்த்தீங்கன்னா, இந்த தடவை மழை காரணமாக விடுமுறையே வரல அப்படின்னு சொல்லி நம்ம பசங்க ஏகப்பட்ட பேர் ஃபீல் பண்ணியிருந்தீங்க. பசங்களாம் நல்லா புரிஞ்சுங்க. நவம்பர் மாதத்திலிருந்து நம் தமிழகத்தில் மழையானது கொட்டு போதும் பார்த்தீங்கன்னா நமது வானிலை ஆய்வு அறிவித்துள்ளார்கள். ஸோ இதன் காரணமாக நவம்பர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட லீவ் வரப்போது. ஸோ அதெல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. அப்படி நம்ம பசங்களை ஒன் செகண்ட் ஹாப்பி தீபாவளி பாஸ் சிறப்பாக கொண்டாடுங்க.